আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। আলহামদুলিল্লাহি রাব্বিল আলামিন ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিল কারীম ওয়া আলা আলিহি ওয়া সাহবিহি আজমাইন ওয়া মান তাবিআহুম বি ইহসানিন ইলা ইয়াউমিদ্দিন আম্মা বাদ। கணியத்திற்குரியவர்களே, என் அருமைக்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, என் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று நாம் ஜனாசா தொழுகையை எப்படி சுன்னத்தான முறையிலே நிறைவேற்றுவது, ஜனாசாவுடைய தொழுமுறையை நாம் பார்க்க இருக்கின்றோம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் ஒரு விஷயத்தை செய்கிறோமே என்றால் அது அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டித்தந்த வழிமுறையின்படி நாம் செய்ய வேண்டும். ஒரு இபாதத்தை செய்கின்றோமே என்றால் அந்த இபாதத்தை அல்லாஹ் இரண்டு நிபந்தனைகள் அல்லாமல் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான். முதலாவது, அந்த இபாதத் அல்லாஹ்வுக்காக புரியப்பட வேண்டும். இரண்டாவது, அந்த இபாதத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய அவர்கள் அருளிய வழியிலே அந்த இபாதத் ஆற்றப்பட வேண்டும். இவ்வாறு இந்த ரெண்டு நிபந்தனைகள் காணப்பட்டால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இபாதத்தை அங்கீகரிப்பான். கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசா தொழுகை ஒரு மிகவும் முக்கியமான ஒரு தொழுகை. இது ஒரு குறிப்பிட்ட கூட்டத்தினரின் மீது ஜனாசா தொழுகை தொழுவது கடமையாக இருக்கின்றது. அதாவது ஜனாசா தொழுகை ஃபர்த கிஃபாயா என்று சொல்லுவார்கள். குறிப்பிட்டவர்களின் மீது ஒரு ஒரு கூட்டம் ஜனாசா தொழுகையை ஒருவர் இறந்து விட்டால் என்றால் அவருக்காக ஜனாசா தொழுகையை தொழ வேண்டும். அவ்வாறு யாருமே தொழவில்லை என்றால் எல்லாரும் அல்லாஹ்வுக்கு முன்னால் விசாரிக்கப்படுவார்கள், கேட்கப்படுவார்கள். ஆக ஒரு கூட்டம் ஜனாசா தொழுகையை தொழுவது கடமையாக இருக்கின்றது. இதற்கு ஃபர்தே கிஃபாயா என்று அரபியிலே சொல்லுவார்கள். ஆக இந்த ஜனாசா தொழுகையை நாம் எப்படி நிறைவேற்ற வேண்டும்? நாலு தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகையினை நாம் தொழ வேண்டும். நாம் அல்ஹம்துலில்லா பள்ளிவாசல்களிலே செல்கின்றோம், ஜனாசாக்கள் இருந்தால் கலந்து கொள்கின்றோம். ஆனால் நமக்கு அந்த ஜனாசா தொழுகையினை எப்படி தொழ வேண்டும் என்பதை நாம் அறியாமல் இருக்கின்றோம். நம்மில் சிலருக்கு தெரியாது. ஆக அதனை நாம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். எவ்வாறு மற்ற தொழுகையை தொழுகின்றோமோ அதே போன்று தான் ஜனாசா தொழுகையும். இன்னும் அதைவிட ஒரு ஈஸியான, ஒரு சுலபமான ஒரு தொழுகை தான் இந்த ஜனாசா தொழுகை. நாலு தக்பீர்களை கொண்டு ஜனாசா தொழுகை தொழ வேண்டும். முதலாவது தக்பீரிலே அல்லாஹ் அக்பர் என்று இமாம் சொன்னவுடன் நாமும் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லி கையை கட்ட வேண்டும். அதன் பிறகு அவுது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் ஓத வேண்டும். அதன் பிறகு பிஸ்மில்லா ரஹ்மான் இரஹீம் ஓதிய பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை அல்ஹம்து சூராவை ஓத வேண்டும். அதன் பிறகு துணை சூறாவை, அதாவது சிறிய துணை சூறாக்களை ஓதிக்கொள்வது ஏற்றமானது. முதலாவது தக்பீருக்கு பிறகு அவுது பில்லாவை ஓதிவிட்டு பிஸ்மில்லாவை ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்திஹா அல்ஹம்து சூறாவை ஓத வேண்டும். அதன் பிறகு சின்ன சிறிய துணை சூறாக்களை ஓதுவதும் ஏற்றமானதாக இருக்கின்றது. அதற்கு இரண்டாவது தக்பீருக்கு பின், அதாவது ஹதீஸிலே வருகின்றது, முதலாவது தக்பீருக்கு பின் இவ்வாறு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும், துணை சூறாவை ஓத வேண்டும் என்பதை பற்றி ஹதீஸ்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. தல்ஹா பின் அப்துல்லா பின் அவுஃப் அறிவிக்கின்றார்கள், கால சல்லைத்து கல்ஃபா இப்னு அப்பாஸ், நான் இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பின்னால் நான் ஜனாசா தொழுகையை தொழுந்தேன். ஃபக்கரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப், அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை சப்தமிட்டு ஓதினார்கள். அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவை சப்தமிட்டு ஓதினார்கள். அதன் பிறகு கூறினார்கள், வக்கால லி தஅலமு அன்னஹு மினஸ்ஸுன்னா, நான் ஏன் இது இவ்வாறு செய்தேன் என்றால் இதுதான் சுன்னத் என்பதை காண்பிப்பதற்காக, உங்களுக்கு கற்பிப்பதற்காகத்தான் நான் இவ்வாறு செய்தேன் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். அதன் பிறகு நஸஈலே ஒரு ஹதீஸிலே வந்திருக்கின்றது, அன்னஹு கரா, இப்னு அப்பாஸ் இடத்திலிருந்து இந்த ஹதீஸ் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இப்னு அப்பாஸ் அவர்கள் சூரத்துல் ஃபாத்திஹாவையும் அதன் பிறகு ஒரு சின்ன சூறாவையும் சப்தமிட்டு ஓதினார்கள். வஜஹர ஃபலம்மா ஃபரக, இவ்வாறு தொழுந்து விட்ட பிறகு கூறினார்கள், கால சுன்னத்துன் ஹக்குன், இந்த ஹதீஸ் நஸஈலே பதிவு செய்யப்படுகின்றது, இதுதான் உண்மையாகும், இதுதான் நபி வழியும் ஆகும் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். ஆக முதலாவது தக்பீருக்கு பிறகு அவுது பில்லாஹி ஓதிவிட்டு பிஸ்மில்லா ரஹ்மானிர் ஓதிவிட்டு சூரத்துல் ஃபாத்தியா அதன் பிறகு துணை சூறாவை ஓதுவது ஏற்றமானதாக இருக்கின்றது. அதன் பிறகு இரண்டாவது தக்பீரிலே
இரண்டாவது தக்பீரிலே அல்லாஹு அக்பர் என்று இமாம் சொல்லிய பிறகு நாமும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாவாத்து கூற வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாவாத்து சொல்ல வேண்டும். ஹதீஸிலே வருகின்றது, அபு உமாமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவர்கள் ஒரு நபி தோழரிடந்து அறிவிக்கிறார்கள், அன்ன சுன்னத்தை ஃபி ஸலாத்தி அலல் ஜனாசா, அதாவது ஜனாசா தொழுகையிலே நபி வழி எதுவென்றால் ஐயு கப்பீர் அல் இமாம், இமாம் அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிவிட்டு சும்மா யக்ரா உபி ஃபாத்திஹத்தில் கிதாப் பாத தக்பீரத்தில் ஊலா, முதலாவது தக்பீருக்கு பிறகு இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுவார், சிர்ரம் ஃபி நஃப்சிஹி, அதாவது மெதுவாக மனதிற்குள் ஓதுவார், சும்ம யுசல்லி அல நபிஹி, அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலாவாத்து கூற வேண்டும். அதன் பிறகு வயுஹ்லிசு துஆ லில் ஜனாஸா ஃபி தக்பீராத்தி ஸலாத் லா யக்ரௌ ஃபி ஷைஇ மின்ஹுன், அதன் பிறகுள்ள தக்பீர்களிலே அதாவது மூன்றாவது நான்காவது தக்பீர்களிலே துவாக்களை ஓத வேண்டும். அந்த துவாக்களை ஓதும் பொழுது குரானிலிருந்து எந்த சூறாவையும் நாம் ஓதக்கூடாது. மூணாவது நாலாவது தக்பீரிலே குரானிலிருந்து எதையும் ஓதக்கூடாது, மாறாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த துவாக்களை ஓத வேண்டும் என்று இந்த ஹதீஸிலே வந்திருக்கின்றது. இந்த ஹதீஸ் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஆதாரபூர்வமான ஹதீஸ். ஆக இரண்டாவது தக்பீருக்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத்து சொல்ல வேண்டும். எந்த சலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை பற்றி ஹதீஸ்களிலே நமக்கு வரவில்லை. இந்த தக்பீர் இந்த சலவாத்து தான் சொல்ல வேண்டும் என்ற ஹதீஸ்களிலே நமக்கு தெளிவாக ஆதாரம் கிடையாது. ஆக நாம் தொழுகையிலே அத்தையாத்துக்கு பிறகு நாம் தருத இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த சலவாத்திற்கும் பார்த்தீர்களா, அந்த சலவாத்தை ஓதுவது சிறந்ததாக இருக்கின்றது. அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மத் வஅலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹிம வஅலா ஆலி இப்ராஹிம இன்னக ஹமீதும் மஜீத் என்று இந்த ஸலவாத்தை சொல்லுவது சிறந்ததாக இருக்கின்றது. இரண்டாவது தக்பீருக்கு பிறகு ஸலவாத்து சொல்ல வேண்டும். எந்த ஸலவாத்து சொல்ல வேண்டும் என்பதை பற்றி தெளிவாக ஹதீஸிலே வந்து தெளிவாக வரவில்லை. ஆக நாம் இந்த சலவாத்தை சொன்னோம் என்றால் அது ஏற்றமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் ரசூலுல்லாஹ் தொழுகையிலே இந்த சலவாத்தை சொல்ல கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் ஏனைய தொழுகையிலும் அதை நாம் சொல்லுவது சிறந்ததாக ஏற்றமானதாக உள்ளது. ஆக இரண்டாவது தக்பீருக்கு பிறகு சலவாத்தை சொல்ல வேண்டும். அதன் பிறகு மூன்றாவது தக்பீர், மூன்றாவதாக இமாம் அல்லாஹு அக்பர் என்று சொல்லிய பிறகு நாமும் அல்லாஹு அக்பர் என்று சொல்ல வேண்டும். அதன் பிறகு ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த துவாக்களை நாம் ஓத வேண்டும். அது எந்த துவா என்பதை பற்றி நாம் இன்ஷா அல்லாஹ் இந்த பின்னர் நாம் பார்ப்போம். மூன்றாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த துவாக்களை நாம் ஓத வேண்டும் மூன்றாவது தக்பீருக்கு பிறகு. அதன் பிறகு நான்காவது தக்பீர், நான்காவது தக்பீருக்கு பிறகு சிறு நேரம் கழித்து சலாம் கொடுக்க வேண்டும், அதாவது வலது புறமாக சலாம் கொடுக்க வேண்டும் என்பதாக ஹதீஸிலே வந்து இருக்கின்றது. ஏனைய தொழுகையிலே இரண்டு பக்கமும் திரும்பி சலாம் கொடுக்க வேண்டும், ஆனால் ஜனாசா தொழுகையிலே வலது புறம் சலாம் கொடுக்க வேண்டும் என்பதாக ஹதீஸ்களிலே வந்து இருக்கின்றது. அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், இந்த ஹதீஸ் ஹாக்கிம் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், இமாம் அல்பானி ரஹ்மஹுல்லாஹ் ஹசன் தரத்திலே இந்த ஹதீஸை பதிவு செய்துள்ளார்கள். அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அன்ன ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்ல அலா ஜனாஸா ஃபக்கப்பர அலைஹா அர்பஅன், ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஜனாசா தொழுகையை தொழ வைத்தார்கள், நான்கு தக்பீர்களை சொன்னார்கள், வஸல்லம தஸ்லிமத்தம் வாஹிதா, ஒரு சலாத்தை மட்டும்தான் கொடுத்தார்கள், கடைசியிலே சலாம் கொடுக்கும் பொழுது ஒரு சலாத்துடன் முடித்து கொண்டார்கள் என்று அபு ஹுரைரா ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். ஆக ஜனாசா தொழுகையிலே ஒரு சலாத்தை கொடுப்பது சுன்னத்தாக இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, இரண்டு புறத்திலும் சலாத்தை கொடுக்கலாம், எந்த தவறும் இல்லை. ஏனென்றால் ஒரு பொதுவான ஒரு ஹதீஸிலே வருகின்றது, இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், சலாசு ஹிலாலின் கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஃபஅலுஹுன்ன தர்கஹுன்ன நாஸ், அதாவது மூன்று விஷயங்கள் இவ்வாறு இருக்கின்றது, ரசூலுல்லாஹ் அதனை செய்து வந்தார்கள் ஆனால் மக்கள் அதனை விட்டுவிட்டார்கள் என்று இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பைஹக்கிலே ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸிலே சொல்கிறார்கள். முதலாவது விஷயம் என்னவென்றால், அத் தஸ்லீமு அலல் ஜனாசா மிஸ்லு தஸ்லீமு ஃபிஸ்ஸலா, அதாவது அது மூன்றில ஒரு விஷயம் என்னவென்றால் இப்னு மசூத் சொல்லுகிறார்கள்,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையிலே எப்படி சலாம் கொடுத்தார்களோ, ஏனைய தொழுகையிலே எப்படி சலாம் கொடுத்தார்களோ அதை போன்று தான் ஜனாசா தொழுகையிலும் சலாம் கொடுத்தார்கள் என்று இப்னு மசூத் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள். ஆக இந்த ஹதீஸிலிருந்து நாம் என்ன புரிந்து கொள்ள முடிகின்றது? அதாவது இரண்டு சலாத்தையும் நாம் ஜனாதா தொழுகையில் தொழும் பொழுது கொடுக்கலாம். இரண்டு சலாத்தை அதாவது மற்ற தொழுகையிலே பிற தொழுகையிலே எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹ் என்று நாம் சலாம் சொல்லுகின்றோமோ, சலாம் கொடுத்து முடிக்கின்றோமோ அதே போன்ற ஜனாதா தொழுகையிலும் இரண்டு புறத்திலும் சலாம் கொடுக்கலாம் என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நாம் விளங்கிக் கொள்ளலாம். ஆம், ஒரு சலாத்தை கொடுத்தாலும் அது போதுமானதாக இருக்கின்றது. ஏனென்றால் அது பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸ் வருகின்றது. அதாவது ஹாக்கிம் பைஹக்கியிலே பதிவு செய்யப்பட்ட இன்னொரு ஹதீஸிலே அபூ ஹுரைரா அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லா ஒரு சலாம் மட்டும்தான் கொடுத்தார்கள் என்று அறிவிக்கிறார்கள். ஆக நான்காவது தக்பீருக்கு பிறகு ஒரு சலாம் கொடுத்தாலும் அது சுன்னத்தாக இருக்கின்றது, இரண்டு சலாம் கொடுத்தாலும் அது சுன்னத்தாக இருக்கின்றது, எது செய்தாலும் பரவாயில்லை. ஆக இவ்வாறு ஜனாசா தொழுகையை நாம் தொழ வேண்டும். முதலாவது தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓத வேண்டும், அதன் பிறகு துணை சூராவை ஓத வேண்டும். இரண்டாவது தக்பீருக்கு பிறகு ரசூலுல்லாஹ் மீது சலாவாத்தை கூற வேண்டும். மூன்றாவது தக்பீருக்கு பிறகு துவா, ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த துவாக்களை ஓத வேண்டும். நான்காவது தக்பீருக்கு பிறகு நேரம் கிடைத்தால் துவா ஓத வேண்டும், நேரம் கிடைக்கவில்லை என்றால் சிறிது நேரம் கழித்து சலாம் கொடுத்து விட வேண்டும். இதுதான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த, அவர்கள் சொல்லித்தந்த ஜனாசா தொழுகையின் வழிமுறையாக இருக்கின்றது. இப்பொழுது இன்ஷா அல்லாஹ் ஜனாசா தொழுகையிலே ஓதப்படுகின்ற துவாக்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அதாவது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ ஹுரைரா ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அபு தாவூத், இப்னு மாஜா, இப்னு ஹிப்பான் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹசன் தரத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. இதா ஸல்லைதும் அலல் மைத்தி ஃபஅக்லிஸு லஹு துஆ, அதாவது நீங்கள் ஜனாசா தொழுகையினை தொழுந்தீர்கள் என்றால் அவர்களுக்காக நீங்கள் இஹ்லாஸாக துவா செய்யுங்கள். ஃபஅக்லிஸு லஹு துஆ, நீங்கள் இஹ்லாஸாக அவர்களுக்கு துவா செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆக துவா ரசூலுல்லாஹ் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ, எந்த துவாக்களை ஓதுமாறு ரசூலுல்லாஹ் சொல்லிக் கொடுத்தார்களோ அந்த துவாக்களை நாம் ஓத வேண்டும். இன்ஷா அல்லாஹ் மனனம் செய்ய வேண்டும். 4-5 துவாக்கள் இருக்கின்றன. இன்ஷா அல்லாஹ் இந்த துவாக்களை நாம் மனனம் செய்ய வேண்டும். கண்டிப்பாக ரொம்ப ஈஸியான துவாக்கள். இன்று நாம் எதையெல்லாம் நாம் மனப்பாடம் செய்கின்றோம், ஆனால் நாம் இந்த துவாவை ஓதினோமே என்றால், இந்த துவாவை ஓதி வந்தோமே என்றால் நாம் மற்றவர்களுக்கு இறந்து விட்டால் அவர்களுக்கு நாம் அவர்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட அவர்கள் மீது அல்லாஹ் அருள் புரிய நாம் அவர்களுக்காக துவா செய்கின்றோமே, இது எவ்வளவு சிறந்த விஷயம். இது ஒரு மூமின் இன்னொரு மூமினுக்காக துவா செய்கின்றோம். ஆக இந்த விஷயத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நம்மில் அனைவரும் விரும்புவோம், நான் நாளை மரணித்து விட்டால், நான் எனக்கு நாளை மரணம் வந்தால் என்னுடைய ஜனாசா தொழுகையினை சரியான முறையிலே தொழப்பட வேண்டும் என்பதை நம்மில் அனைவரும் விரும்புவோம். ஆக நாமும் இன்று பிறருக்கு ஜனாசா தொழுகை தொழும் பொழுது அவர்களுக்காக இஹ்லாஸாக தூய்மையான முறையிலே ரசூலுல்லாஹ் சொல்லித்தந்த வழியிலே நாம் துவாக்களை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹதீஸுகளிலே வருகின்றது, புகாரி முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், 963 ஹதீஸாக முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துவாவை ஓதினார்கள். அல்லாஹும்ம கஃபிர் லஹு வர்ஹம்ஹு வஆஃபிஹி வஅஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹு வஃஸிலஹு பில்மாஇ வஸ்ஸல்ஜி வல்பரதி வநக்கிஹி மினல் கதாயா கமா யுநக்க ஸௌபுல் அபியது மினத் தனஸ் وأبدله دارا خيرا من داره وأهلا خيرا من أهله وزوجا خيرا من زوجه وأدخله الجنة وأعذه من عذاب القبر ومن عذاب النار. அதாவது இந்த துவாவுடைய அர்த்தத்தை நாம் விளங்கினோம் என்றால் எவ்வளவு சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கிய துவாவாக இந்த துவா இருக்கின்றது என்பதை நாம் விளங்கிக் கொள்ளலாம். அவர்களுக்காக நாம் என்ன துவாக்களை செய்கின்றோம்? அல்லாஹும்ம கஃபிர் லஹு, யா அல்லாஹ் இன்னாருடைய பாவத்தை மன்னித்து விடு. யா அல்லாஹ் இறந்து விட்ட என்னுடைய இந்த சகோதரனின், என்னுடைய இந்த சகோதரியின் பாவத்தை மன்னித்து விடு. வர்ஹம்ஹு, அவரின் மீது நீ அருள் புரிய. அல்லாஹ் வஆஃபிஹி வஅஃபுன்ஹு, அவர்களுடைய பாவங்களை நீ மன்னித்து விடு, அதாவது பாவங்களை நீ அழித்து விடு. யா அல்லாஹ் வஅக்ரிம் நுஸுலஹு, அவரின் இருப்பிடத்தை, அவரின் இருப்பிடத்தை நீ கண்ணியமிக்க இருப்பிடமாக ஆக்கியா அல்லாஹ். அவர் இன்னும் வஸ்ஸி முத்கலஹு, அவரின் நுழைவிடத்தை விசாலமாக்கியா ரப்பே.
யா அல்லாஹ், அவரை தண்ணீராலும் ஆலங்கட்டியாலும் பனிக்கூலாலும் நீ அவரை சுத்தப்படுத்திய அல்லாஹ், எவ்வாறு வெண்மையான ஆடை சுத்தப்படுத்தப்படுகின்றதோ அதை போன்றே அவரையும் அவருடைய பாவங்களிலிருந்து அவரை நீ தூய்மைப்படுத்திய அல்லாஹ், இன்னும் யா அல்லாஹ் அவருக்கு இந்த உலகத்தினுடைய வீட்டை விட சிறந்த ஒரு வீட்டை நீ அவருக்கு வழங்கிய அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள குடும்பத்தினரை விட சிறந்த குடும்பத்தினரை அவருக்கு நீ வழங்கிய அல்லாஹ், இந்த உலகத்தில் உள்ள துணைவியை விட அவருக்கு ஒரு சிறந்த துணைவியை வழங்கிய அல்லாஹ், இன்னும் ரப்புல் ஆலமீனை அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்த அல்லாஹ், வதுஹிலுல் ஜன்னத்தை சொர்க்கத்தில் நுழைவித்து விடிய அல்லாஹ், இன்னும் கபருடைய வேதனையை விட்டும் நரகத்தினுடைய வேதனையை விட்டும் அவரை பாதுகாத்து அருள் புரிய அல்லாஹ் என்பது இந்த துவாவின் அர்த்தமாக இருக்கின்றது. ஆக இந்த துவாவை நம்மில் ஒவ்வொருவரும் கற்றுக்கொள்ள வேண்டும், மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இன்னும் இன்னொரு துவாவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தார்கள். மிகவும் பிரபலமான துவா, திருமீதி, அபுதாவத் போன்ற ஹதீஸ் கிரந்தங்களிலே இந்த துவா பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்மா ஃபிர் லி ஹய்யினா வ மய்யிதினா வ ஷாஹிதினா வ காயிபினா வ ஸகீரினா வ கபீரினா வ தக்கரினா வ உன்சானா. அல்லாஹும்மா மன் அஹ்யைதஹு மின்னா ஃப அஹ்யிஹி அலல் இஸ்லாம் வ மன் தவஃபைதஹு மின்னா ஃப தவஃபஹு அலல் ஈமான். அல்லாஹும்மா லா தஹ்ரிம்னா அஜ்ரஹு வ லா துதில்லனா பஅதஹு. யா அல்லாஹ், எங்களில் உயிரோடு இருக்கின்றவர்களையும் எங்களில் மரணித்து விட்டவர்களையும் எங்களில் சிறியவர்களையும் பெரியவர்களையும் ஆண்களையும் பெண்களையும் எங்கள் முன்னால் இருக்கின்றவர்களையும் எங்களுக்கு பின்னால் இருக்கின்றவர்களையும் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து விடியாலா. யா அல்லாஹ், எங்களில் யாரை நீ உயிரோடு வைத்திருக்கின்றாயோ அவரை இஸ்லாமிய நிலையிலே இஸ்லாத்தின் நிலையிலே அவரை உயிரோடு வாழ வைப்பாயாக யா அல்லாஹ். இன்னும் யாருக்கு நீ மரணத்தை வழங்குகின்றாயோ வஃபாத்தை கொடுக்கின்றாயோ அவருக்கு ஈமானிய நிலையிலே வஃபாத்தை வழங்கிய அல்லாஹ் என்பதாக இந்த துவாவின் அர்த்தமாக இருக்கின்றது. இன்னும் கண்ணியத்திற்குரியவர்களே, இன்னும் ஒரு துவா, ரொம்ப சிறந்த துவா, சிறந்த துவாவாகவும் இருக்கின்றது, இன்னும் சிறிய துவாவாகவும் இந்த துவா இருக்கின்றது. பெரிய துவாவை மனப்பாடம் செய்ய முடியவில்லையா? இந்த துவாவையாவது மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும். இந்த துவா ஹாக்கிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹும்ம அபுதுக வபனு அமதிக. யா அல்லாஹ், இவர் உன்னுடைய அடிமை, உன்னுடைய அடிமை பெண்ணின் மகனாவார். அதாவது யா அல்லாஹ், இவர் உன்னுடைய அடிமை, உன்னுடைய பெண் அடிமையின் மகனாவார். இஹ்தாஜ இலா ரஹ்மத்திக்க, உன்னுடைய அருள், உன்னுடைய அருள் அவர் மீது சூழப்பட அவர் தேவையுடையவராக இருக்கின்றார். நீ அவர் மீது உன்னுடைய ரஹ்மத் அவரின் மீது இறங்குவதற்காக அவர் தேவையுடையவராக இருக்கின்றார். ஓ அந்த கனியுன் அன் அதாபிஹி. யா அல்லாஹ், இவரை தண்டித்து, இவரை தண்டிப்பதிலிருந்து நீ விலகி இருப்பவன். இவரை தண்டிப்பதனால் உனக்கு ஒன்றும் ஆக போவது கிடையாது. அந்த கனியும் நீ தேவையற்றவன், இவரை தண்டிப்பதிலிருந்து நீ தேவையற்றவன். எவ்வளவு சிறந்ததுவா பாருங்க. அந்த கனியும் அன் அதாபிஹி, இவருக்கு வேதனையை கொடுப்பதிலிருந்து நீ தேவையற்றவன். இன்கான முஹ்சினன், அவர் நன்மை செய்கின்றவராக இந்த உலகத்திலே இருந்திருந்தால் ஃபஸித் ஃபி ஹசனாத்தி, அவருடைய அந்த நன்மைக்காக கூலியை அதிகமாக கூடிய அல்லாஹ். வ இன்கான முசி அன், அவர் பாவியாக இருந்திருந்தால், பாவங்களை செய்யக்கூடியவராக இருந்திருந்தால் ஃபதஜாவஸ் அன்ஹு, அவருடைய பாவங்களை மன்னித்து விடுறப்பே என்பதாக இந்த துவாவின் அர்த்தமாக இருக்கின்றது. ஆக இந்த துவாவை, அந்த இரண்டு துவாக்களை மனப்பாடம் செய்ய முடியவில்லையா, பரவாயில்லை, இந்த துவாவையாவது நாம் மனப்பாடம் செய்து நாம் ஓதி வர வேண்டும். இவ்வாறு கண்ணியத்திற்குரியவர்களே, ஜனாசா தொழுகை தொழுவது மிகவும் சிறந்த தொழுகை, இன்னும் மிகவும் இலகுவான ஈஸியான தொழுகை. நாம் தெரியாத காரணத்தினால், நாம் என்ன ஓதுவது என்பதாக நமக்கு தெரியாத காரணத்தினால் தான் நாம் தயங்கி வந்தோம். இனிமேல் இருந்து இன்ஷா அல்லாஹ் இவ்வாறு தயக்கம் காட்டக்கூடாது. மாறாக, எனக்கு தெரியும், நான் கற்க வேண்டும், நான் கற்றுவிட்டு என்னுடைய மகளுக்கு, என்னுடைய மகனுக்கு, என்னுடைய குடும்பத்துக்கு, என்னுடைய சொந்தக்காரர்களுக்கு, என்னுடைய நண்பர்களுக்கு நான் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இவ்வாறு நாம் அனைவரும் ஆவோமாக. அதற்குரிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா நம் அனைவருக்கும் வழங்கி அருள்வானாக என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய இந்த சிற்றுரையை முடித்துக் கொள்கின்றேன். வ ஆஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.